மக்கள் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்பேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கிச்சன் லாஃப்ட்டு சிம்னி இல்லாத வீட்டில் எப்படி நீட்டாக வச்சுக்கிறதுன்றது தான் காட்ட போகிறேன். இது வந்து ஒரு 4 வருஷமாக சேர்ந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்ததுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இவ்வளோ ஆயிடுச்சு. இது வந்து மேக்ஸிமம் எல்லோரும் செய்கிற ஒரே தப்பு என்னென்னா, நாங்களும் அதே தப்பு தான் பண்ணோம். வந்துட்டு நம்ம புகை போடுறோன்றது போடணுன்றதுக்காக நம்மலாம் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கறியை வந்து சூடு பண்ணுறது, அப்படி இல்லாட்டி நம்ம வந்து தேங்காய் தொட்டியை வந்து சூடு பண்ணி அதில் வந்து புகை போடுறதுக்காக கிச்சனில் இருக்கிற ஃப்ளேமை தான் நம்ம யூஸ் பண்ணோன்னா, அது என்ன ஆகுது, அந்த கார்பன் எல்லாம் மேலே போய் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைச்சாலும் அந்த ஆயில் பிசுக்கு போய் அதில் ஒட்டிடுது. பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஏதோ அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், ரொம்ப மோசமான ஸ்ட்ரெயின் மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கிற நம்மளுக்கெலாம் வந்துட்டு இது ஒரு நாள் வந்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னா நம்மளால் முடியாது. ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்னு நம்ம நினைப்போம். அவங்க கேட்குற ரேட்டுக்கு நம்மளே ஏதாவது யோசிச்சிடலாம் அப்படி தான் நாங்கள் கேட்டோம். அவங்க என்னடானா மனசாட்சியே இல்லாமல் 4000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டாங்க இதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு. சரி நாமளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம். பாருங்கள், சும்மா தான் நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம், இவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகுதுன்னு. இது எப்படி க்ளீன் பண்ணோன்ற தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சொல்யூஷன் தான் நம்மளோட மேஜிக்கல் சொல்யூஷன், டர்பென்டைன் ஆயில். இது மேக்ஸிமம் உங்களுக்கு பெயிண்ட் கடையில் எல்லாம் கொடுப்பாங்க. இது பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் இதை நான் செஞ்சதுக்கப்புறம் டோட்டல் மைண்ட் செட்டே எனக்கு மாறிடுச்சு, அந்தளவுக்கு அது வித்தியாசத்தை கொடுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, டர்பென்டைன் ஒரு வெறும் நான் 1.5 லிட்டர் தான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் செலவாகலை. 1.5 லிட்டர் பாட்டிலு, அப்புறம் ஒரு எம்டி கப்பு, அப்புறம் 2 கிளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 காட்டன் துணி எடுத்துக்கிட்டேன் நான். ஒன்று துடைக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு க்ளவுஸ் பிடிக்கலன்னா நீங்கள் போடாமல் கூட ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் ஏன் க்ளவுஸ் போட்டிருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு டர்பெண்ட் ஆயில் வந்து ஸ்மெல் வந்து ஆகாது. ரொம்ப நேரம் வச்சு தேய்ச்சோன்னா நம்ம கையில் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். டக்குன்னு நம்ம ஏதாவது பசிக்குது சாப்பிடலாம் நம்ம நினச்சோன்னா அந்த ஸ்மெல் போ முடியாது நம்மளால். அதனால் நாங்கள் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கோம். அது உங்கள் இஷ்டம், வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இவாப்ரேட் ஆகிடும். காட்டன் துணி எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக நினச்சி எடுத்துக்கலாம். நினச்சி எடுத்து அதை ரொம்ப ஹார்ட் ப்ரெஸ் கொடுக்காமல் லைட்டாக லேசாக தடவிக்கலாம். பாருங்கள், தடவை தடவவே அப்படியே க்ளீன் ஆகுது பார்த்தீங்களா. இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி தான் தொடச்சது காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து டிப் பண்ணி துடைக்கும் போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும், இவ்வளோ நீட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. இது நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் 4000 8000 கொடுத்தல செலவே பண்ண தேவையில்லை. நம்ம பெயிண்ட் அடிக்கணும்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் என்னடா இவ்வளோ செலவாகுமான்னு யோசிச்சுட்ருந்தோம். பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கான லுக்கும் பழசில் இருக்கிற அந்த லுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. நான் பெருசாக எதுவுமே கஷ்டமே படலை, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இது க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வெளில போகவே தேவையில்லை. நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம், இல்லை கெஸ்ட் யாராவது வரோன்னா நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த டைமுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி க்ளீனாக இல்லை கெஸ்ட் யாராவது வராங்க பார்க்கணுன்னா. அந்த டைம் நீங்கள் டர்பென்டைன் வீட்டில் இருக்கா, உடனே ஏறி நின்று க்ளீன் பண்ண முடியாதுங்க. அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கார்பெண்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் கழட்டி நாங்கள் டோரெல்லாம் கீழே எடுத்து வச்சிட்டோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் அதை வேணால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் கைப்பிடி பார்த்தீங்களா, அந்த கைப்பிடியிலையும் நல்லா கொஞ்சம் அதுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுத்து எடுத்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு இந்த டோர், நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த டோரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் அப்படியே அந்த ஸ்மெல் போகட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிலில் வச்சிட்டோம். அப்புறம் நீங்கள் இதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் ஜாஸ்தியாக வருதுன்னா நீங்கள் எதுக்கும் மாஸ்க் போட்டுக்கோங்க, நாங்கள் போட்டுக்கல, உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஜஸ்ட் இன் 2 செகண்ட்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம், யாரோட ஹெல்ப்பும் கேட்க தேவையில்லை. 4000 ரூபா 8000 ரூபாலாம் அவனுக்கு சொல்லுவானுங்க, அதெல்லாம் நம்பி நம்ம செலவு பண்ணிட்டுருந்தா என்ன ஆகுறது, அதுவும் ரெண்டல் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கட்டுப்படியே ஆகாது. இதுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க, வெறும் ஒரு 100 ரூபாயோட செலவோடு முடிஞ்சிச்சு உங்களுக்கு. டர்பெண்ட் ஆயிலு, ஹேண்ட் க்ளவுஸு, மாஸ்க்கு, அப்புறம் ஒரு துணி, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.